சாம்சங் கேலக்ஸி S10, S10 ப்ளஸ், S10e இந்த மூணு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா February 20 லான்ச் ஆகுது. சாம்சங் இப்போ இந்த ஃபோன்ஸோட மூணு அஃபிஷியல் டீசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மூணு டீசர்ஸையும் பார்த்துட்டு இந்த டீசர்ஸ் வழியாக இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இப்போ நம்ம சாம்சங் S10 ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டீசரை பார்க்கலாம். இந்த டீசர் வழியாக சாம்சங் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் ப்ளஸ், விவோ, ஓப்போ, ஹுவாவேலாம் பார்த்தா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2D இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒரு 3D அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 2D இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட இமேஜை மட்டும்தான் அது மேட்ச் பண்ணும். ஆனால் 3D அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை 3D ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறனாலே இந்த ஃபோனில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. சிலவங்க இந்த ஃபோனில் டெம்பர்ட் கிளாஸ் போட்டால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க, சிலவங்க ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க தகவல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்கான டெம்பர்ட் கிளாஸ் நிறைய கம்பெனிஸ் ஏற்கனவே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸையும் சந்திக்கிறதுக்காக அதை தயாரிக்கலை. அவங்க இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகும்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டெம்பர்ட் கிளாஸ் போட்டால் கூட இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சாம்சங் S10 ரெண்டாவது டீசரை பார்ப்போம். ஸோ இந்த டீசர் வழியாக சாம்சங் எதை சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹுவாவே Mate 20 Pro ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தோம். ஆனால் அதில் இருந்த ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் இதில் இருக்கிற ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவேல இருந்த ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வெறும் 2.0 வாட்ஸில் தான் உங்களோட ஒயர்லெஸ் கேட்ஜெட்ஸை சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த சாம்சங் S10 பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜபிள் ஹெட்ஃபோன்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜபிள் ஸ்மார்ட் வாட்சஸ், ஏன் ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கூட உங்களால் இந்த ஃபோனை வச்சு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சாம்சங் S10 மூணாவது அஃபிஷியல் டீசரை பார்ப்போம். ஸோ இந்த டீசர் மூலமாக சாம்சங் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி S10 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் கூட 4K உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு புதிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 4K ரெக்கார்டிங்கையோ அல்லது எந்த விதமான ஒரு ஸ்டெபிலைசேஷனையும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் இவங்க கேமரா குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மூணு டீசரையும் அந்த டீசர்லேருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டோம். இப்போது இன்னொரு சாம்சங் கேலக்ஸி S10 லீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்சங் கேலக்ஸி S10 ரெண்டு கலர் வேரியன்ஸ் லீக் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் செராமிக் ஒயிட் அண்ட் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் ஒயிட். ஸோ இந்த ரெண்டு கலருமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் S10 மொபைல்ஸில் அவங்க வெறும் இன்டர்னல்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, லுக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப லான்ச் கூட ஆகிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஐ எம் மேக்ஸோ. குட் பை.